மறைந்த பின்னணி பாடகி வாணி ஜெயராமின் உடல் காவல்துறை மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. வேலூர் மாவட்டத்தில் கடந்த 1945 ஆண்டில் பிறந்த வாணி ஜெயராம் கடந்த 1971 ஆண்டு முதல் தமிழ், கன்னடம், ஹிந்தி, தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளில் 10,000-க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார். 77 வயதான நிலையில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள இல்லத்தில் வசித்து வந்த அவர் நேற்று காலமானார். அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி, இசைத்துறைக்கு வாணி ஜெயராம் ஆற்றிய பங்களிப்பு என்றென்றும் நினைவில் இருக்கும் என புகழாரம் சூட்டியுள்ளார். அவருடைய மறைவு இசைத்துறைக்கு மிகப்பெரிய இழப்பு என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். நுங்கம்பாக்கம் இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த உடலுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை, அஇஅதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்ட அரசியல் தலைவர்களும் திரையுலகினரும் அஞ்சலி செலுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து காவல்துறை மரியாதையுடன் வாணி ஜெயராம் உடலுக்கு இறுதி மரியாதை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சென்னை பெசன்ட் நகருக்கு எடுத்துச் செல்லப்பட்ட வாணி ஜெயராமின் உடலுக்கு 30 துப்பாக்கி குண்டுகள் முழங்க மரியாதை செலுத்தப்பட்டது. இதையடுத்து இறுதிச் சடங்குகளுக்கு பிறகு அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது.